ஹாய் ஃபோக்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைவாணி. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடுது. அதாவது ஒரு ரீயுனைட்டிங், ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு அது என்ன சொல்கிறதுன்னா, இங்கே போய் போகிறது வர்றது என்னத்த கண்ணையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதுக்குட்டி பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயுமே போகிறதில்ல. ஒன்றா இங்கே இல்லை அக்கா வீடு, அப்படி மாற்றி மாற்றியே இருக்கங்காட்டி அவனுக்கு வேற எங்கேயாவது பக்கத்தில் இந்த ரேஷன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் கூட அவன் பயங்கரமாக குஷியாயிடறான். அதனால் அவனுக்காகவாவது பார்த்து அவனுக்குன்னு நாளைக்கு விளையாடுற நிறைய குட்டீஸ் எல்லாம் வேணும்ல. ஸோ அதுக்காக பார்த்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்புக்கு வந்து எனக்குன்னு ஒரு சில கடமைகள் பாக்கி இருக்குது. அந்த கடமைகளுக்காக நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இங்கேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கடமைகளை ஸ்டார்ட் பண்ணுறேன். அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நாளைக்கு காலையில் நாங்கள்லாம் பிக்னிக் கிளம்புறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கூட்டாஞ்சோறு சின்ன வயசுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து காய், உப்பு, பருப்பு எல்லாமே கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா செஞ்சு சமைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிக்னிக் போகும்போது அவங்கவுங்க வீட்டிலேருந்து என்னென்ன ஸ்பெஷலாக செய்கிறாங்களோ இல்லை என்னென்ன அவங்களால முடியுதோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது செஞ்சு சமைச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இப்போது சில்லி சிக்கன் செய்வோம். அதாவது ரோட்டு கடை ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஓல்டு ஸ்டைலு இல்லை கடையில் மசாலா பாக்கெட் வாங்கி சிக்கன் 65 போடுறது இதெல்லாமே உங்களுக்கு பழக்கம் விட்டு போயிடும். இது எப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 3.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 3.5 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு பிளேட் நிறைய பூண்டு எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 இஞ்சி எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியாக, இதோ ஒரு 10-15 சின்ன வெங்காயங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி அரைச்சதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுலாம். சிக்கன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்குள்ளே ஃபேன் இருக்கிற நினைப்பு இல்லாமல் கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டதோட எஃபெக்ட் வருங்க. இப்போ சில்லி சிக்கன் வந்து நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். 3.5 கிலோ சிக்கனுக்கு நான் 3 முட்டை உடச்சி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அதனால 3 முட்டை மட்டும் போதும். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நொர பொங்குற அளவுக்கு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வெங்காயம் போட்டிருக்கு இந்த பேஸ்ட்டில். நல்லா எக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு இந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிடுங்க. நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 3.5 கிலோக்கும் செய்ய மாட்டாங்க இல்லையா. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு 3.5 கிலோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை பத்தலங்காட்டி நான் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன். அடுத்து சிக்கனை வந்து உள்ளே போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் மசால் இருந்தால் தான் சிக்கன் தண்ணி விடும்போது பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்ல மசாலா அதில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். சிக்கன் வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். காலையில் எடுத்து உங்களை பொரிக்க போகிறோம். குட் மார்னிங். காலங்கத்தால் 5:00 எழுந்திரிச்சாச்சு. நேரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் அடிசல் போட்டிருக்கு. நான் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ கேஜி வந்து நான் செஞ்சதே இல்லை. நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் வேணும், குட்டீஸ் நிறையா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி டிசைட் பண்ண குவான்டிட்டியோட 1/2 கேஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. பட் எப்படி அது தீருமாங்கிறது தெரியல. ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு, பேக் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி. இல்லை போகிறதான் பாக்கி. ஆல்ரெடி குட்டீஸ் முன்னாடி ரெடியாக உட்காந்துருக்காங்க. இங்கே கோவில் விசேஷங்க. கோவில் விசேஷத்தை வந்து நேத்திக்கு இந்த ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு வரும்போது எங்கள் சாமி வந்தாங்க பாருங்க. அப்பா அவ்வளோ என்ன சொல்லுறது, செழிப்பாக இருந்துச்சு அவங்க சாமி வேணதை பார்க்கும்போது. ஓ, சிக்கன் பேக் பண்ண மறந்துட்டேன். இவன் மறந்துட்டு போகிறேன்னே. இதில் இருக்கு, இதில் ஆல்ரெடி கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பேக் பண்ணும். அப்படியே ஈரமாக போட்டிங்கன்னா, எங்கேயாவது பேக் பண்ணும்போது அப்படியே ஈரமாக போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நமத்து போயிடும். அப்போது வதக்கு வதக்குன்னு இருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா போடுறது நல்லது. பேக் பண்ணுறேன் பாப்பா. விழுகும் போதே அந்த சவுண்டில் தெரியுது பாருங்க கிறிஸ்பினஸ். ஹாய் சொல்லு. ஹாய். கிளம்பியாச்சு.
நாங்க கோவை குற்றாலம் கோவை குட்டி போக போறோம். அங்க பாரு வண்டி அம்மா. ஆ கரெக்டா, அதான் அதே வண்டி தான். துரை நல்ல அதிரசத்தை வாயில வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். என்னன்னா மெனு பாப்பா பெரிய பீஸ் எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படிங்காட்டி பச்சை மாங்காய் உப்பு மிளகுடி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. டேய், யானைய காட்டுறேன்னு சொல்லி என் பையனை ஒருத்தர் கூட்டு போனீங்களே, எங்க யானை? சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா சாரு? சாரு, இந்த மாதிரி மூட்டை நீ தூக்கிட்டு வரல, ஒரு கிலோமீட்டர் பாலனா வந்து நீ தூக்க வச்சுட்டா உனக்கு நான் ஃபைவ் ஸ்டார் வாங்கி தரேன். இல்ல டைரி மில்க் என்ன சாக்லேட் கேக்குற ஃபெரரோ கூட வாங்கி தந்துடுறேன். பாலனை மட்டும் எங்க போனாலும் லக்கேஜ் தூக்க மாட்டாரு. எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசி ஃபன் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ எங்களில் சில பேர் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காமல் இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியான ஒரு கசின்ஸாக, என்னை பெரியா சகோதரிகளாக எல்லோரும் ஒன்றாவே எப்போ பாரு வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனகசப்பு, இப்போ தான் அதெல்லாம் நீங்கி சார்ட் அவுட் ஆகி ஒரு பிக்னிக் ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் ஆகி அடி எடுத்து வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா ஃபன் காத்திருக்கு. மறக்காமல் அடுத்த எபிசோடையும் பாருங்கள். ஓகே, பை பை, டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.